நீ கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க ஆதிஸ்டா கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸ்க்கு கால் பண்ணுங்க 8695444666 உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து ரீச் ஆகியிருக்காங்க. இதுக்கு என்னுடைய மனமார்ந்த எங்களுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது உங்களால் மட்டும்தான் இந்த ஆதரவு, உங்களால் மட்டும்தான் இது பாசிபிள் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்கள் முன்னாடி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறது தான், திரும்பவும் சொல்கிறேன். உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி தான் ஒரு ராசி பலனை புரிஞ்சுக்கணும். ராசி பலன்னா என்ன? ஒவ்வொரு மாதமும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்கள், தினமும் நகரக்கூடிய ஒரு பிளானட் வந்து சந்திரன், வருடத்துக்கு ஒரு முறை குரு, சில நேரங்களில் அதிசார பெயர்ச்சிகள், சனி 2.5 இயர்ஸ் ஒன்ஸ், அண்ட் இந்த கிரகங்களுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப யோகங்கள், பார்வைகள், பரிவர்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த நிகழ்வுகளை தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக டீட்டெயிலாக பிரித்து கொடுக்குறேன். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டர் ஆகணும்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பேசிக்காக நீங்கள் ரீட் பண்ணி உங்களுடைய ராசி, லக்னம், உங்களுடைய பிளானட்ஸ்லாம் எப்படி ஃபில் ஆகிருக்கு, என்ன திசா புக்தி நடந்துகிட்ருக்கு, அந்த திசை உங்கள் ஜாதக பிரகாரம் அதாவது உங்களுடைய பேர்த் சார்ட் பிரகாரம் ஒரு யோகமானதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை அந்த மாதிரி உங்கள் ஹாரோஸ்கோப் தேவைப்பட்டதுன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, டீட்டெயில் ஹாரோஸ்கோப்புக்காக லைஃப் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் பலன் பார்க்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது, அதில் டீட்டெயிலாக கிளியராக பிளானட்டுடைய டிகிரி வைஸ் எல்லாமே இருக்குது. தசா புக்தி கால்குலேஷன் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இந்த பலன் பார்க்கும் பொழுதும் அந்த ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் லக்னத்துக்காகவும் ஒரு பலன் பார்க்கலாம், உங்கள் ராசிக்காகவும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக நவம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம். ரிஷப ராசி நவம்பர் மாத பலன்கள். ஸோ ரிஷபம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இந்த வருஷத்தில் வந்து ரிஷபம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த ரிஷபத்துக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது? முதல்ல சுக்கரன் வந்து நீச்சமான இந்த மாதமாக துவக்கமாக இருக்குது. செவ்வாய் வந்து உங்களுக்கு 11th ஹவுஸில், ஃபஸ்ட்டு இந்த செவ்வாயை பார்ப்போம். 11th இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே லாபம், ஒரு ஆதாயம், ஒரு வளமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ செவ்வாய் 11th இருந்தால் என்ன மாதிரியான லாபம் கொடுக்கும்? செவ்வாய் உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் ப்ளஸ் வந்து விரையாதிபதி, ஒரு விரையாதிபதினு சொல்லக்கூடிய 12வது பாவத்துக்கு அதிபன் 11 ப்ளஸ் வந்து 7 கூடையவன் 11. இது என்ன இண்டிகேஷன் அப்படின்னா, மனைவி மூலியமாகவோ கணவன் மூலியமாக, நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியமாக, நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவன் மூலியமாக ஒரு சொத்து வாங்கக்கூடிய நல்ல நேரம் இது. நீச்சமான சுக்கரன், சுக்கரன் மேலே செவ்வாய் பார்வை, செவ்வாய் மேலே சுக்கரனுடைய பார்வை, குரு வந்து நவம்பர் மாதம் 19ஆம் தேதி ரிஷபம் அப்படிங்கிற ராசி மேலே பார்வையை பதிக்க போகிறார். அங்கே ராகு பொசிஷனாக இருக்குது. சனி ஆல்ரெடி உங்களுக்கு 9ஆம் இடத்துல, கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் நல்லா ஃபேவராக இருக்குது. இதில் புதன் எடுத்து பாருங்கள், உங்களுடைய தனாதிபதி, உங்களுடைய பச்சமாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில், 6ஆம் இடங்கிறது இந்த கடன், பேங்க் ரிட்டர்ன்ஸ் வாங்குறது இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரான இடம். அந்த இடத்துல சூரியனும் உங்களுக்கு நீச்சம் அடையுது. ஸோ ஓவராலாக என்ன ஒரு ஐடியானா, ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் தனக்கு சொத்து வேணும், தன் குடும்பத்துக்காக ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஒரு வீடை கட்டின வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும், இந்த ஐடியாஸ்லாம் இருந்ததுன்னா இந்த மந்த்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு கிளியரான ஒரு ஐடியாவாக இருக்கும். இது வந்து ஃபேமிலி பார்ட்னருடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து, இப்போ ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் மூலியமாக, ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் மூலியமான அந்த சப்போர்ட்டும் கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து முதல் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாய் 11 பொதுவாக இருந்தால், 11th ஹவுஸில் செவ்வாய் இருந்ததுன்னா எதிர்பார்க்காத ஆதரவு சகோதரர்கள் வழியில், சகோதரிகள் வழியில் ஒரு ஆதரவு மிக்க ஒரு மாதமாகவும் அமையும். இதை வந்து இன்னொரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சுக்கரன் நீச்சமாக இருக்குது. இப்போ நீச்சமான சுக்கரன் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்பெண்ட் பண்ண வைக்கும் மணியை. ஸோ சுக்கரன் வந்து எப்போவுமே ஆட்சியாக உச்சமாக இருந்ததுன்னா அதோடைய பலம் வேறு. நீச்சமாக இருக்கும்பொழுது என்னென்னா சந்தோஷங்கள், தனக்கு தேவையான சந்தோஷம், ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்குது. இப்போ 5ஆம் இடம்ங்கிறது ஒரு சந்தோஷங்களை கொடுக்குறது. ஸோ உங்களுடைய விருப்பங்களுக்கு பணத்தை செலவழிக்கக்கூடிய, உங்களுடைய விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ வாகனம் வாங்கினா ஐடியா இருக்குது, நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கினா ஐடியா இருக்கீங்க, இல்லை பைக் வாங்கினா ஐடியா இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு ஃபேவராக பண்ண போதுன்னு அர்த்தம். புதன் சுக்கரன் பரிவர்த்தனை பண்ணிக்கும். எப்படி பரிவர்த்தனை பண்ணால், புதனுடைய கன்னி வீட்டில் சுக்கரன், சுக்கரனுடைய இந்த ரிஷப துலாம் வீட்டில் வந்து புதன். ஸோ உங்களுக்கு கன்னி துலாம் ரெண்டுமே வந்து புதன் சுக்கரன் வீடுகள், இது ரெண்டும் மாற்றிருக்கும், வேறு வேறு வீட்டில் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு தான் பரிவர்த்தன யோகம்னு ஒன்று உண்டு. இந்த பரிவர்த்தனை பண்ணியிருக்கிறதுனால என்னென்னா, புதனும் சுக்கரனும் ஒருத்தர் ஒரு செயின் லிங்க் மாதிரி, ஒரு ரெண்டு நண்பர்கள் வந்து கை கோத்து நடக்கிறது மாதிரி, இப்போ அது ஒரு பலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த பலமான இந்த மாதத்தில் உங்களுடைய தேவைகளை, ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய நல்ல மாதமாக எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6வது இடத்துல புதன் இருக்கிறதுனால, அதே 6ல சூரியன் இருக்கிறதுனால மந்தோடைய ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துப்போம்.
புதன் வேறு உங்களுக்கு வக்ர நிவர்த்தியும் அடைஞ்சிரும். இப்போது இந்த வக்ர நிவர்த்தி ஃபோர்த் அணிக்கே உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடையுது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது, இந்த எக்ஸாமில் வந்து நான் எழுத போகிறேன், எனக்கு வந்து இதில் தான் அந்த செலெக்ஷன் இருக்குது, இதில் நான் எழுதி பாஸ் ஆகிட்டுனா செலக்ட் ஆக போகிறேன், என்னோடய அடுத்த லெவலுடைய லைஃபாக அது வந்து எனக்கு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இது ஒரு ஃபேவரான மந்த்தை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து சனி எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து தடங்கள் பண்ணுற இடத்துல சனி கிடையாது. ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் நைன்த் ஹவுஸில் இருக்கிறதுனாலையும் அதே குரு வந்து செகண்ட் ஹாஃபில் நைன்த் ஹவுஸில் குருவுடைய பார்வையிலையும் ரிஷபம் வந்துடும், ப்ளஸ் புதனும் ஆறாம் இடத்துல சுக்கரனோட பரிவர்த்தனை இருக்கும், செவ்வாய் 11 இருக்கும், ஆல்மோஸ்ட் ஆல் த பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரபிள் டைரக்ஷனில் தான் இருக்கும். இப்போ சூரியனை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். சூரியன் நீச்சம் அடைஞ்சு ஆறாம் இடத்துல மந்தோடைய ஃபஸ்ட் ஹாஃபில், நீச்சம் அடையாமல் கேத்துவோடு சேர்ந்து ஏழாம் இடத்த செகண்ட் ஹாஃபில். நல்லா புரிஞ்சுங்க, சூரியன் உங்களோட சுகஸ்தானாதிபதி. ஒரு சுகஸ்தானாதிபதி நீச்சம் அடைஞ்சு ஆறாம் இடத்துல ஃபஸ்ட் ஹாஃப்லையும் அதே செவன்த் ஹவுஸில் கேத்துவோடு சேர்ந்து செகண்ட் ஹாஃபில் இருக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த்தில் தான் எங்கேயாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கூட தசாபுக்தி வலுவாக இருந்தால் நிச்சயமாக நடக்காது. தசாபுக்தியும் வீக்காக இருந்து சூரியனால் வரக்கூடிய நோய்கள்லாம் என்ன அப்படின்னா கண் சம்மந்தப்பட்டது, அதேமாதிரி எனர்ஜி லெவலில் சடனாக வந்து ஒரு சின்ன ஒரு நடுக்கம் இல்லை வீக்னஸ் அப்படின்னு சொல்கிறது, ஹீட் உஷ்ணத்தினால் வரக்கூடிய நோய்களாக எடுத்துக்கலாம், இல்லைனா கார்டியாக் ரிலேட்டடாக சில இஷ்யூஸ் வர்றதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. இது வந்து உங்களுடைய சுயஜாதத்தை நீங்கள் வந்து செக் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால எந்த ஒரு ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் கவனக்குறைவாக இருக்க வேண்டான்றது என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் ஓவராலாக ராகு கேது உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கா, நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த 1 & 7 ராகு கேது வந்தால் பிரச்சனை தான் வரும்ட்டு. பட் ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ரிஷபத்தில் ராகு வந்து ஒரு பாசிட்டிவான பிளானட், அதுலேயும் ராகு வந்து எப்போ குரூப்பாக ஆரம்பிக்கிறாரோ அப்போதுலேருந்து ராகுக்கு வந்து இன்னும் நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிக்கும். சி ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் ரொம்ப பலசாலியாக இருக்கான், அந்த பலசாலி வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஃபோர்ஸும் இருக்குது பாசிட்டிவ் ஃபோர்ஸும் இருக்குது, ஆனால் ஒரு சுவர் கூடயே இருக்கார் இல்லை சுவருடைய பார்வையில் கண்ட்ரோலில் அந்த பலசாலி இருக்காருன்னா அவரால் வந்து நெகட்டிவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் ராகு. ராகு வந்து வெரி பவர்ஃபுல் பிளானட். ஒரு யோகத்தை ஒருத்தர் கொடுக்கணும், ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை ஒருத்தர் கொடுக்கணும், அது ராகு தான் கொடுக்கும். அந்த ராகு எப்போலாம் குரு பார்வையில் இருக்கோ அப்போலாம் அந்த ராகு வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராகு வந்து ஃபேவராக தான் இருக்குது. ஓவரால் மந்த் அப்படின்னு நம்ம வியூ பண்ணி பார்த்தோம்னா சனி எடுத்துங்க நைன்த் ஹவுஸில். ஸோ கரியர் அண்ட் ஜாப் இது ரிலேட்டடாக ஏதாவது முடிவு எடுக்கணும் முயற்சி பண்ணணும்னா ஃபேவராக இருக்குது. காரணம் என்ன, சனி. இல்லை இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா செவ்வாய் வந்து லார்ட் ஆஃப் 7, சனி வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10, 10, 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 10வது இடம் 7. ஸோ 7க்கு உங்களுக்கு இந்த 10க்கும் தொடர்பு இருக்குது. இந்த 7ம் 10ம் வலுவாக இருந்ததுன்னா கரியரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனியுடைய பார்வை செவ்வாய் மேலே விழுது, செவ்வாய் 7 கூடியவன், சனி 10 கூடியவன், 10ம் 7ம் ஏதோ ஒரு இடத்த கனெக்ட் ஆகிடுச்சின்னு சொன்னோம்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இதோட ரிசல்ட் என்னென்னா கரியரில் ரொம்ப காலத்துக்கு பிறகு வேலை ஜாப் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு சேஞ்ச் ஓவர் வேணும், ஒரு மாற்றம் வேணும், ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா குரு பார்வை ராகு மீது பதியும் பொழுதும் சனி பார்வை செவ்வாய் மீது பதியும் பொழுதும் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை பண்ணியிருக்கும் பொழுதும் இந்த மாற்றங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தயாராக இருக்கும்போதுன்னு அர்த்தம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஒரு பொது பலனை மொத்தமாக ஒரு கிரக பெயர்ச்சிகளை வச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற நிறைய பார்வையாளர்கள் இந்த யூடியூப்பை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த சேனலில் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த டீட்டெயிலான அனாலிசிஸ் கொடுக்கும் பொழுது நான் ஏற்கனவே திரும்ப சொல்கிறேன், உங்கள் லக்னம் உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி தான் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை இதில் வந்து ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து தெரியணும், நான் கரியரில் ஒரு முடிவு எடுக்க போகிறேன், இல்லை ஜாப் பற்றினா எனக்கு ஒரு டிஸ்கஷன் வேணும், இல்லைனா என்னுடைய மேரேஜை பற்றி வேணும், இல்லை சைல்டு பர்த்தை பற்றி வேணும், இல்லை நான் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், எனக்கு ஃபேவரபிள் டைரக்ஷன்ஸ்லாம் என்ன, நியூமராலஜி படி நான் நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா நியூமராலஜி படி நான் குழந்தைக்கு நேம் வந்து சூட் பண்ணணும், ப்ளஸ் வாஸ்து செக் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணும், அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி என்னோட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசலாம். ப்ளஸ் வந்து நிறைய சர்வீஸ் இதில் கொடுத்துட்ருக்கோம், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், இதில் டீட்டெயிலாக ஹெட்லைன்ஸ் டிவியில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் தேவைனா நீங்கள் எடுத்தும் செக் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் திரும்பவும் சொல்கிறது தான், உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லை, உலகம் ஃபுல்லாக பல ரூபங்கள் பல நாடுகள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் எழுதணும், இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் கிடையாது, ரொம்ப லாங் பேக் ஊரில் ஒரு எழுதின ஜாதகம் இருக்குது, பட் அது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரியாது, டிகிரி வைஸ் வேணும், தசாபுக்தி கால்குலேஷன் வேணும், அந்த தசாபுக்தியில் ஒரு ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ல நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பிறந்த குழந்தைக்கும் நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணலாம், மேரேஜ் மேட்சிங்கும் நீங்கள் ஒரு பேசிக் செக்கிங், அதாவது ஒரு பேசிக்காக அந்த நட்சத்திரங்கள் பொருத்தம் எப்படி இருக்குது, செவ்வாயுடைய பொருத்தம் எப்படி இருக்குது, ஹாரோஸ்கோப் மேட்சிங் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ஐ பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மீண்டும் ஒரு முறை 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எங்களுடைய டீம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.